இந்த மேடையில் அண்ணன் காளி வெங்கட் சொன்ன மாதிரி நான் எழுதலை, இருந்தாலும் வாழ்த்து சொல்ல அன்பையும் வாழ்த்தையும் தருவதற்கான மேடையாக தான் பல்வேறு பணிகளுக்கு மத்தியில் ஓடி வந்திருக்கிறேன். மந்திராவை பற்றி என்னுடைய மனைவி நிறைய சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாமே சேர்ந்து அந்த தேடுதல் காலகட்டங்களில் அவர் பட்ட போராட்டங்கள், அவருடைய ஸ்கிரிப்ட் கூட என்கிட்ட ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன், படிக்க கொடுத்தது. அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து இன்னைக்கு இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. மிகச்சிறந்த போராளி, நிறைய தேடுதலோடு இருந்தார் அப்படின்னு அந்த நட்பில் அவர் இவர் இன்றைக்கி தான் நான் நேராக சந்திக்கிறேன். ஆனால் அவங்க சொல்லி சொல்லி அவர் மேலே ஒரு பெரிய மரியாதை எனக்கு உண்டு. அதே மாதிரி இந்த படத்துடைய தயாரிப்பாளர் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் வந்து இந்த படத்தை நம்பி, மந்திராவையும் அந்த கதைக்களத்தையும் நம்பி இறங்கி இன்றைக்கு அதை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துடணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு காலகட்டம் ஒரு போராட்டம் வரும்போது பயம் வரும், அந்த பயத்தை மீறி இதை எங்கேயாவது நான் கொண்டு வந்து நிறுத்திடணும் அப்படிங்கிற ஒரு அந்த போராட்டம் இன்றைக்கி அவர் வந்து வேறு ஒரு களத்துக்கு எடுத்துகிட்டு வந்து இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தே ஆகணும்னு அந்த எடுத்த அந்த பெரும் போராட்டத்துக்கான முயற்சி தான் இந்த மேடையாக நான் பார்க்குறேன். உண்மையிலேயே இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் ஜெயிக்கும்போது தான் நிறைய புதிய படைப்பாளிகளுக்கான கதவுகள் திறந்துவிடும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கதாநாயகன் வந்து இந்த படத்துடைய இந்த நிகழ்வுடைய கதாநாயகன் கார்த்திக் ராஜா, அவரை பற்றி பேசணும்னா மணிக்கணக்கில் நான் பேசிகிட்டே இருக்கணும். காரணம்னு கேட்டிங்கன்னா, நான் ஆரம்ப கட்ட காலகட்டங்களில் பாடல் எழுதும் பொழுது இளையராஜா சாருடைய வீட்டுக்குள்ளே முதல் முதலாக நான் அடி எடுத்து வச்சது அவர் மூலியமாக தான் எடுத்து வச்சேன். அது பல நாள் இரவு பகல் பார்க்காம அவருக்கு ஒரு சின்ன ஸ்டுடியோ உள்ளே வச்சுருப்பார், அங்கேயே படுத்து அங்கேயே எழுந்து அங்கேயே எழுதி. ஒரு அற்புதமான இசையமைப்பாளர், அவருக்கான களம் இன்னும் கிடைக்கலையோனு எனக்கு மிகப்பெரிய ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ திறமைகளும் அவ்வளோ ஒரு அந்த உழைப்பும் கொட்டிக்கிட்டே இருக்கார், அவருக்கான சரியான ஒரு களம் கிடைக்கலையோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஏக்கம் அவரை பார்க்கும் போதெல்லாம் எங்கள் நட்புக்குள்ளே இருக்கும். எங்களுக்குள்ளே அவ்வளோ பெரிய ஒரு நட்பு இருக்குது, தொடர்ந்து அதை வந்து கொண்டிருக்கிறது. அதை இந்த படம் மறுபடியும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற நம்பிக்கை இருக்கிறது. அதே போல் இதில் நடித்தவர்கள், இந்த படம் வந்து எப்போதுமே ஒவ்வொரு சினிமாவும் இந்த சமூகத்தில் ஏதோ ஒன்று சொல்ல தான் வந்து கொண்டு இருக்கிறது. வெறுமனே ஒரு காலகட்டத்தில் பொழுதுபோக்காக வந்து போய்கிட்டு இருந்த அந்த காலகட்டம் மலையேறி விட்டது. ஏதோ ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுது, அது எத்தனை போய் பேர சேர்ந்து போகுன்னு தெரியாது. ஆனால் இந்த படம் உருவக்கேளிகளை பற்றி ஒரு அழுத்தமான ஒரு பதிவு பண்ண வந்திருக்கிறது. எனவே நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கிற களம் பத்திரிகையாளர்கள் தான். எல்லோருமே உழைப்போம், புதிய படைப்புகள் வந்துட்டு இருக்கணும். காரணம், ஒரு சமூகம், எந்த சமூகம் படைப்பாளிகளையும் படைப்பையும் கொண்டாடுதோ அதுதான் உயர்ந்த சமூகமாக இருக்கும். அதுதான் வளர்ச்சி அடைஞ்ச சமூகத்தை வளர்த்து விடுவதற்கான ஒரு மிக காலகட்டம் இருக்கும். எனவே படைப்புகள், படைப்பாளிகளை எப்போதுமே நம்ம தூக்கி கொண்டாட வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் இருந்துகிட்டே இருக்கும். படைப்புகள் மட்டும் புதிதாக இல்லை என்றால், புதிய சிந்தனைகள் இல்லை என்றால், மறுமலர்ச்சிகளும் பரிணாம வளர்ச்சிகளுமே இல்லாமல் தொலைஞ்சு போயிருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல இன்னும் நம்ம வந்து காடோடிகளாகவும் எங்கேயோ ஒரு தேடுதலை வேட்டையாடு சமூகமாகவே வாழ்ந்துட்டு இருந்திருப்போம். படைப்புகள் தான் நாகரிகத்திலிருந்து அடுத்தடுத்த கட்டத்தில் புதிய சிந்தனைகளை படைத்து கொண்டே இருக்கிறது. எனவே அப்படி வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்ற சமூகத்திற்கு இந்த கருத்தும் வேறொரு களத்தை எடுத்து போகும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. மிகச்சிறந்த உழைப்பாளிகள், போராளிகள் சேர்ந்து ஒரு படைப்பை கொடுத்திருக்கிறார்கள். மக்களிடம் கொண்டு போய் சேருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.